தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவை நியூஸ்ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவிய போது சஜித் பிரேமதாசவுடன் விவாதம் நடத்துவதற்கு தாம் தயார் என கூறினார். இந்த விவாதத்திற்கான தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கு டாக்டர் நலிந்த ஜெயதீசவையை நியமிப்பதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஆகவே சஜித் பிரேமதாச தரப்பிலும் தொடர்பாடலுக்கான பிரதிநிதி ஒருவரை நியமித்து விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் என அவர் கூறினார். இதேவேளை பொருளாதார கொள்கை விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவைக்கு முன்வைக்கப்பட்ட சவாலை சுனில் ஹதுன்னெத்தி ஏற்றுக்கொண்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருவருக்கிடையே விவாதத்தை நடத்துவதே மிகவும் உகந்தது என அவர் கூறுகிறார். விவாதம் தொடர்பிலான சவாலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளார். விவாதத்தின் தொடர்பாடலுக்கு இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை என சஜித் பிரேமதாச நியூஸ்வெஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் அனாவசிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய முறையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இடம்பெறும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார்.